Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா இல் 1 ல எடுத்துக்காட்டு 1.12 பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 1.12 ல என்ன கொடுத்திருக்காங்க? A is equal to ஒரு இரட்டை இயல் எண் மற்றும் அந்த இரட்டை இயல் எண் எப்படி இருக்கு அப்படினா 1 க்கு 12 க்கு இடையில 12 ஐ சேர்த்து B என்னவா இருக்கு? 3 இன் மடங்கா இருக்கு. அதுவும் ஒரு இயல் எண்ணாதான் இருக்கு. X belongs to n னு கொடுத்திருக்காங்க. மற்றும் அந்த 3 இன் மடங்குகளின் கணத்து வந்து எது வரைக்கும் எழுத சொல்றாங்க? 12 வரைக்கும் எழுதுங்க. உடனே என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? A intersection B கண்டுபிடி. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? A intersection B. A என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு இரட்டை இயல் எண். எதுல இருந்து எது முடிக்க இருக்கு? 1 ல இருந்து 12 வரைக்கும் எழுத சொல்றாங்க. B என்ன கொடுத்திருக்காங்க? 3 மடங்குகளின் கணம். அதுவும் இயல் எண்ணில் தான் இருக்கு. அது எது வரைக்கும் இருக்கு? 12 முடிக்க எழுதிக்கோன்னு சொல்லுவாங்க. ரெண்டே எழுதிட்டு ரெண்டுக்கும் பொதுவானது பார்க்கலாமா? ஏசி கொல்ட்டு எழுதுவா. ரெட்டை இயல் எண் எதுல இருந்து? 1 அப்புறம் 2, 4, 6, 8, 10, 12 வரை. ஏன்னா ஈக்குவல் டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென்னா 10 வரைக்கும் தான் எழுதியிருக்கணும். அங்கே ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. ஓகே. பி 3 மடங்குகள் என 3, 6, 9 அப் டு எது வரைக்கும்? 12 வரைக்கும் இங்கேயும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏ வெட்டு பி. ஏக்கும் பிக்கும் பொதுவானது எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்க. 6 இருக்கா? 12 இருக்கா? இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம்? வெட்டு. இப்படி கொடுத்தா வெட்டு. அப்போ 6, 12 பொதுவான உறுப்பு. வெட்டு கணம்னா என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் பொதுவாக இருக்க உறுப்புகளை எடுத்து எழுதணும். சேர்ப்பு கணம்னா என்ன அர்த்தம்? யூனியன். அது ரெண்டையும் சேர்த்து எழுதி விடணும். இவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? முதல்ல என்ன நம்பர்ஸ் எழுதிக்கிறணும் பட்டியல் முறையில். அவங்க கொடுத்துருக்க செட் பில்டர் நோட்டேஷன் வந்து பட்டியல் முறையில் எழுதிக்கிறணும் என்னென்ன நம்பர் இந்த கணத்தில் இருக்குன்னு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் பொதுவானது எதுன்னு எடுத்து எழுதணும். அதான் இன்டர்செக்ஷன். ஏ வெட்டு பி. ஓகேவா?